சார், உங்க தொகுதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக வந்து இந்த திருவாடானி தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எதுவுமே வரல. என்னுடைய வளர்ச்சிக்கு, அதாவது தொகுதி வளர்ச்சிக்கு இல்லை அதாவது இதுல வந்து ஒன்றும் ஒளிவு மறைவு ஒன்றும் இல்லை. அதாவது என்னுடைய தொகுதிகளில் வரக்கூடிய சிறப்பாக, அதாவது என்னுடைய தொகுதி ஃபண்டு இல்லாமல் வேற எந்த ஒரு திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியலை அப்படிங்கிற ஒரு குறைகளை வந்து நான் நிறைய முறை முதலமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், என்னுடைய கன்னி பேச்சிலேயே, அம்மா இருக்கும் பொழுது என்னுடைய கன்னி பேச்சிலேயே ஆர்எஸ் மங்கலம் கம்மாயே தூர்வாரப்பட வேணும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செவர்கள் உயரப்படுத்தப்பட வேணும், அதில் மக்கள் நடைப்பயிற்சி செய்வதற்கு மாலை நேரங்களிலே குழந்தைகள் எல்லாம் வந்து விளையாடுவதற்கான சில காரியங்களெல்லாம் செய்யணும்னு நான் பேசியிருந்தேன். ஆனால் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு சிறப்பு நிதியாக 18 கோடி ரூபாய் அறிவித்தார்கள். சட்டமன்றத்திலே நான் பேசிய பொழுது கூட அதில் குறுக்கிட்டு அமைச்சர் அவர்கள் அது என்னுடைய கோரிக்கை என்று கூட சொன்னார். ஆக என்னுடைய தொகுதியில் அமைச்சருடைய தலையீடுகள் இருந்ததாக நான் ஏற்கனவே முதல்வரிடத்தில் நேரடியாக நான் புகார் தெரிவித்ததில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கட்சி தலைமை ஒரு முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதிலே சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர் ஏற்கனவே வகித்த அம்மா காலத்திலேயே அவர் வகித்த அந்த பதவியை மீண்டும் பெற்றிருக்கிறார். அது சம்பந்தமான தன்னுடைய கருத்துக்களை அவர் பேசியதற்காக, தன்னுடைய கட்சி சார்ந்த தன்னுடைய சக அமைச்சரை அவர் குறை சொன்னதற்காக ஏதாவது அவர்கள் கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருப்பார்களாக இருக்கும். என்னை பொறுத்தவரை, இனி என்னுடைய தொகுதியை பொறுத்தவரை என்னுடைய மக்களுக்கான பணிகள் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நடக்கும் என்று முதல்வர் அவர்கள் எனக்கு உறுதியளித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். வெற்றி பெற்றிருக்கிறது இல்லை, கடந்த தேர்தலில் என்ன நடந்திருக்கு, ஆனால் கடந்த தேர்தலில் நடந்ததை விட இந்த முறை வந்து வாக்குகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய என்ன சொல்கிறது, தமிழர்கள் மீது, தமிழர்கள் நலன் மீது, தமிழ் நாட்டின் மீதும் அக்கறை இல்லாத தேவையில்லாத திட்டங்களை வலியுறுத்துவதால் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடை தான் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே அதை பற்றி நான் வேறு எதுவும் பேசுகிறது இல்லை.